Hi guys, welcome to Amritadam Programming YouTube channel. இன்னிக்கு நாம் இந்த விடியால் பாக்கப் பொருத்து. Programmingல ஸோ இந்த மாதிரி ஸ்டார் பேட்டினை எப்படி ட்ரையாங்குலராக பிரிண்ட் பண்ணுறது தான் இந்த யூடியூப் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த யூடியூப் வீடியோ ஒரு பிளேலிஸ்டோடைய பிகினிங் நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரோக்ராமிங் கொஷின்ஸை சால்வ் பண்ணணும்னு நினைச்சாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இந்த பிளேலிஸ்ட்டில் சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணுவோம் ஒரு ஒரு வீடியோஸ்லையும் நீங்கள் படிக்கிற ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணலாம் இப்போ இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஃபார் நெஸ்டட் நெஸ்டர் லுப்பியும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்றத பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேட்டன்ஸை உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் எப்படி வரைகிறதுன்றதையும் லேர்ன் பண்ணிப்பீங்க நான் இப்போ இந்த ப்ராப்ளமும் சி ப்ரோக்ராமில் பண்ண போகிறேன் நீங்கள் அதை எந்த லாங்குவேஜில் வேணா பண்ணலாம் எல்லா லாங்குவேஜ்லயுமே கான்செப்ட் சேம் தான் ஸோ நீங்கள் கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணும்னு கூட போஸ்ட் பண்ணுங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அந்த லாங்குவேஜ்லேயே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வாங்க நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் எப்போ எதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணாலுமே நீங்கள் அதை மொத்த விஷயமா யோசிக்காமல் அதை எப்படி பிட் பை பிட்டா பிரிக்கலாம் தான் ஃபஸ்ட் நீங்கள் யோசிக்கணும் ஒரு கேக்கை உங்களுக்கு என்ன வந்து கொடுத்துட்டாக்கா அந்த கேக் அப்படியே முழுங்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அதை பீஸ் பீஸாக வெட்டி தான் சாப்பிடணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களை ஒரு கோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாக்கா அந்த கோடை நீங்கள் மொத்தமாக யோசிக்காம எப்படி பாட்பாட்டாக பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும் இப்போ நமக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்தமாரி ஒரு ட்ரையாங்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இப்போ இந்த ஸ்டார்ட் ப்ரோக்ராம்ல வர்டிகலாக ஸ்டார்ஸ் பிரிண்ட்டாக இருக்குது அதேமாரி லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னாலும் அரிசான்லாம் ஸ்டார் பிரிண்ட் இருக்குது அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வர்ட்டிகலாக எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கிறதுன்னு பார்ப்போம் அடுத்து அரிசான்லாம் எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கடுத்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் ஏன்னா இங்கே வர்டிகலாகவும் இருக்குது அரிசான்லாம் இருக்குது அப்படி கம்பைன் பண்ண முடிஞ்சதுனாக்கா நம்மளால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரையாங்கல் பேட்டர்ன் வர வைக்க முடியும் லாஜிக்கால் ஸோ இப்போ நம்ம கோட் ப்ளாக்ஸில் போகலாம் நம்ம கோட் ப்ளாக்ஸில் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரே ஒரு ஸ்டார் பிரின்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரே ஒரு ஸ்டார்ட் பிரிண்ட் ஆகிடுச்சு இப்போ நான் ரெண்டு மூணு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி போடுறேன் அது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் ஓகே இங்கே நாலு ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன் இந்த நாலு ப்ரிண்ட் ஸ்டேட் பண்ணி நான் இப்போ ரன் பண்ணி பார்த்தாக்கா ஓகே அரிசான்லாம் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியுது அப்போ கண்டினியூஸாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டாக்கா அது அரிசான்லாம் பிரிண்ட் ஆகுது அப்போ நம்ம இந்த அரிசான்ற ஸ்டார் பிரிண்டிங் பேட்டர்ன் நம்ம இப்போ பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம இந்த மாதிரி நாலஞ்சு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டால் மட்டுந்தான் மாதிரி முடியுது அது எப்படி சிம்பிள் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லூப்பிங்கில் அதை பண்ணலாம் லூப்பிங்கில் நம்ம பண்ணோன்னா நமக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதும் நாலஞ்சு தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ வேணும்னு நினைக்கிறோமோ அது ஒரு நம்பர் சேஞ்சில் சிம்பிளாக முடிச்சிடலாம் இப்போ நான் அதை ஃபார்லூப்பில் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ண போகிறேன் ஃபார் ஐ ஈக்குவல் டு ஸீரோன்னு சொல்கிறேன் இப்போ இந்த ஐ எனக்கு ஒரு ஃபைவ் டைம்ஸ் ரன் ரன்னாகட்டும் ஸோ ஜீரோலேருந்து ஃபைவ் வரைக்கும் சொன்னோன்னாக்கா அது ஃபைவை எலிமினேட் பண்ணிவிட்டு ஃபோர் வரைக்கும் ரன் ஆகும் ஸோ லெஸ் தென் ஃபைவ் இப்போ நான் ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணப் போகிறேன் இப்போ நாம் அங்கே அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டாக்கா நமக்கு ஜீரோலேருந்து ஃபோர் வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகும் அந்த லூப் ரன் ஒரு எல்லா டைம்லையுமே இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணோம் ஸோ நம்ம அதை ரன் பண்ணி பார்ப்போம் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்டார் பிரிண்ட் ஆகிருக்கு ஆனால் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ நம்ம சிம்பிளாக எப்படி அரிசவுண்டெல்லாம் ஸ்டார்ட் பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடுறோம் இப்போ வர்ட்டிகலாக எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த ப்ரோக்ராம் அப்படியே இருக்கட்டும் இதை நம்ம காப்பி பண்ணி கீழே இந்த லூப் இன்னொரு லூப் போட்டுப்போம் இப்போ நம்ம இது ரன் பண்ணாலும் நமக்கு ரெண்டு லைன் பிரிண்ட் ஆகும்

நம்ம என்ன சொல்றோம் ஸ்டார் பிரிண்ட் ஆனோட நெக்ஸ்ட் லைன் வந்துரு அப்படின்னு சொல்றோம் அப்ப நெக்ஸ்ட் லைன் வந்துருச்சுன்னா அடுத்த வாட்டி இந்த லூப் ரன் ஆகும் போது அடுத்த லைன்ல தான் இந்த இன்னொரு ஸ்டார்ட் பிரிண்ட் ஆகும் சோ இப்ப நம்ம இதை சக்சஸ்ஃபுல்லா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்புறேன் சோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னா இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா ஃபோர் ஸ்டார்ஸ் நெக்ஸ்ட் லைன்ல வந்துருக்கு ஆனா நம்ம லூப்பை ஃபைவ் டைம்ஸ் ரன் பண்றோம் என்ன ஆச்சுனாக்கா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார் இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லூப் அடுத்த லூப்புக்கு அஞ்சு ஸ்டார் இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அரிசானலாம் பிரிண்ட் பண்ணிட்டோம் வர்ட்டிகலாகவும் பிரிண்ட் பண்ணிட்டோம் இதையும் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் இதையும் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிப்போம் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ற சென்ஸில் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம இங்கே ட்ரையாங்கிள் வரையறதுக்கு முன்னாடி நம்மளால் ஸ்கொயர் வரைய முடிஞ்சால் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் பை ஃபைவ் செல் நம்மளால் வரைய முடிஞ்சுதுன்னா இந்த மாதிரி ஃபைவ் பை ஃபைவ் செல் வரைய முடிஞ்சதுனா நம்ம இதுக்குள்ளே என்ன ஷேப் ஆனால் வரையலாம் நம்ம நினைச்சா லேடர் கூட வரையலாம் இல்லை எனக்கு ட்ரையாங்கிள் தான் வேணும்னாக்கா ட்ரையாங்கிள் கூட வரையலாம் நம்ம என்ன வேணால் வரையலாம் ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்கொயர் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் அந்த மாதிரி ஸ்கொயர் பேட்டர்ன் பண்ணோன்னாக்கா நமக்கு அரிசாண்டல் ஃபாரும் வேணும் வேர்ட்டிக்கல் ஃபாரும் வேணும் அப்போ ஏதோ ஒரு வழியாக நம்ம இந்த ஃபாரை இந்த ஃபார்க்குள்ளே போட்டோம்னாக்கா நம்ம அதை அச்சீவ் பண்ணலாம் இந்த ஃபார்க்குள்ளே நம்ம ஆல்ரெடி ஒரு ஐன் க்ரியேட் பண்ணிட்டோம் ஸோ நம்ம இன்னொரு ஐ க்ரியேட் பண்ண முடியாது அதனால் நான் இதை ஜேன்னு மாற்ற போகிறேன் இப்போ நம்ம இந்த ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துடலாம் ஏன்னா அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோடு நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு அந்த என்டையர் பேட்டர்னுமே ரிப்பீட் ஆகுது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து அரிசாண்டல் வர்டிக்கல் அரிசாண்டல் வர்ட்டிக்கல் அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது இப்போ நம்ம என்ன அச்சீவ் பண்ணோனாக்கா நம்ம இங்கே வர்ட்டிக்கலாக பிரிண்ட் ஆகிற அந்த அஞ்சு ஸ்டாரை அரிசாண்டலாக அஞ்சு வாட்டி பிரிண்ட் பண்ண வைக்கணும் அவ்வளோதான் ஸோ இந்த அஞ்சு ஸ்டாரை நம்ம அரிசாண்டலாக பிரிண்ட் பண்ண வச்சோனாக்கா நாம் நினைக்கிற ஸ்கொயர் பேட்டன் வந்துடும் ஆனால் இங்கே ஒரு ஸ்டார் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட் நம்ம அந்த ஸ்டாரை எடுத்துகிட்டு எல்லாமே கரெக்டாக வேர்ட்டிகலாக வருதான்னு பார்ப்போம் ஸோ அந்த ஸ்டார் பிரிண்ட்டாக வருது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்னால தான் நம்ம அதை எடுத்துருவோம் இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகுது அந்த வர்டிகல் ஏன் பிரிண்ட் ஆகுதுனாக்கா இந்த நியூ லைன்னால தான் அதை எடுத்துருவோம் இப்ப நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு எல்லாமே அரிசான்ல தான் பிரிண்ட் ஆகும் ஆனா நமக்கு கரெக்டா ஃபைவ் ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கும் அடுத்து இருக்கு அதாவது இந்த ஃபார்லூப் எப்படி ரன் ஆகுதுன்னா இந்த ஐ ஒரு வேல்யூ ஆகும் ஆகும்போது இந்த ஜே ஜீரோல இருந்து இன்க்ரிமெண்ட் ஆகி முடிஞ்சிருது அடுத்து இந்த ஐ இன்னொரு வேல்யூ ஒன்ல இருந்து டூ ஆகும்போது மறுபடியும் இந்த ஜே ஃபைவ் வரைக்கும் இம்ப்ரிமெண்ட் ஆகுது அதாவது

இப்போ நம்ம எப்படியாவது அந்த ஃபைவ் ஸ்டார் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா ஒரு நியூ லைன் வந்துச்சுனாக்கா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்துடும் அதாவது ஜீரோலேருந்து ஒன்னுக்கு போன உடனே ஒரு நியூ லைன் வந்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும் மாதிரி ஒன்லேருந்து டூக்கு போன உடனே ஒரு நியூ லைன் வந்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும் அப்போ தான் நம்ம இங்கேருந்து ஒரு நியூ லைன் வர வைக்க முடியும் அதே அதேமாதிரி இங்கேருந்து ஒரு நியூ லைன் வர வைக்க முடியும் ஸோ எல்லா லைனுக்கும் நம்ம நியூ லைன் வர வச்சு அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணலாம் அப்போ நம்ம அதை எப்படி பண்ணலாம்னா இந்த ஃபார்லுக் முடிஞ்ச உடனே அந்த ஃபார்லுக்கு வெளியே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடலாம் இப்போ இங்கே என்ன ஆகுதுனாக்கா ஒரு ஒரு வாட்டி இந்த லூப் ரன் ஆகும்போதும் இது எல்லாமே போகுது அதாவது ஜீரோலேருந்து ஃபோர் வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகும் போது ஸோ ஃபைவ் ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆக போகுது அடுத்து ஒரு நியூ லைனும் பிரிண்ட் ஆக போகுது அதுக்கு அடுத்து தான் மறுபடியும் இங்கே ஐ இன்க்ரிமெண்ட் ஆகி ஜீரோலேருந்து ஒன் ஆகும் ஸோ மறுபடியும் இது எல்லாமே நடக்கும் இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கொயர் பேட்டர்ன் கிடச்சிருச்சு ஸோ நம்ம இதையும் அச்சீவ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு லாஜிக் கிரியேட் பண்ணி அது ஃபஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகும்போது ஒரு ஸ்டார் மட்டும் செகண்ட் லைன்ல பிரிண்ட் ஆனா டூ ஸ்டார்ஸ் தேர்ட் லைன்ல பிரிண்ட் ஆனா த்ரீ ஸ்டார்ஸ் அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும் எத்தனை ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகணும் ஒரு லைன்ல அப்படின்றத இந்த லுப் தான் கண்ட்ரோல் பண்ணுது இப்போ நம்ம ஜீரோல இருந்து லெஸ் தேன் ஃபைவ் அதாவது ஃபோர் வரைக்கும்னு சொல்லியிருக்கோம் நாம் எப்படியாவது இந்த இடத்துல ஒரு ஒரு வாட்டி இந்த லூப்ல வரும்போதும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒன் நெக்ஸ்ட் டைம் டூ அடுத்த டைம் த்ரீ அப்படின்னு நம்மளால சொல்ல முடிஞ்சதுனாக்கா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்டார் பேட்டர்ன் வந்துடும் அப்ப நம்ம ப்ரோக்ராமெட்டிக்கலா அந்த வேல்யூவை மாத்த போறோம் இப்போ நம்ம கிட்ட ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கனாக்கா இந்த ஐ ஏன்னா இந்த லூப்ல ஒரு ஒரு வாட்டி வரும்போதும் இந்த ஐ ஜீரோன்னு இருக்கு அடுத்த வாட்டி வரும்போது ஒன்னு இருக்கு அடுத்த வாட்டி வரும்போது டூன்னு இருக்கு ஸோ இந்த வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகிட்டே தான் இருக்கு இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்ல இருந்து இல்ல அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபைவ் ஐன்னு மாற்றுவோம் இப்போ ஐல டைம் உள்ள வரும்போது தானே இருக்கும் ஆனால் நமக்கு ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்போ சிம்பிளா ஒரு ப்ளஸ் ஒன் போட்டுப்போம் இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம் அப்போ கொஞ்சம் கிளியராக புரியும் இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டார் பேட்டன் பிரிண்ட் ஆகிடுச்சு ஸோ இங்கே இருக்கிற இந்த ஐ லூப் தான் வேர்ட்டிக்கலாக எத்தனை லைன் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுது ஸோ நம்ம அந்த இடத்துல ஃபைன் சொல்லிக்கிறதுனால ஃபைவ் லைன் வருது ஆனால் இந்த ஜே லூப் நம்ம ஐ எத்தனை டைம் இருக்கோ அத்தனை டைம் மட்டும் ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் ஐ ஜீரோவாக இருக்கும் ஆனால் நம்ம இங்கே ப்ளஸ் ஒன் போட்டதுனால எப்பயுமே ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகியதான் இருக்கும் அதனால் ஐ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆனால் நமக்கு இங்கே ஒன்லேருந்து வளக்குது இப்போ பார்த்தோன்னாக்கா ஐ எத்தனை டைம்ஸ்னு இருக்கோ அத்தனை டைம் தான் இங்கே ஸ்டார் பிரிண்ட் ஆகிடும் ஸோ இப்படி தான் உங்களுக்கு தர கொஷினை பாட் பாட்டாக பிரித்து ஒன்று ஒன்றா அச்சீவ் பண்ணிட்டு கடைசியில் ஃபைனல் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அதை பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஹாப்பி கோடிங்